அதில் இந்த ஃபங்க்ஷன் திடீர்னு ஏற்பாடு செஞ்ச ஃபங்க்ஷன், டிசம்பர் 3ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவெடுத்தோம். அதுக்கு முன்னாடி படத்தை பற்றி ப்ரமோஷன் பண்ணணும், ஹீரோ இல்லாமல் ப்ரமோஷன் பண்ண முடியாது, ஹீரோ வந்து தமிழ்நாட்டில் இல்லை, யார், சமுத்திரகனி. ஃபோன் போட்டேன், சார் நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், எப்போ வர்றீங்கன்னு கேட்டேன். சார் நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன் சார். என்ன சார் சொல்கிறீங்க, தமிழ்நாடை மறந்துட்டீங்களா அப்படின்ட்டேன். இல்லை இல்லை, இங்கே பெரிய பெரிய படம்லாம் வருது, இது வேறு, டப்பு வேறு, பெருசு பெருசாக. அதனால் நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன், ஆனால் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வர்ற என்ன விஷயம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் இல்லை சார், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள், ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு. முந்தா நாள் காலையில் ஃபோன் பண்ணுறாரு. முந்தா நாளா, நேற்று, நேற்று சார், ஆமாம், முந்தா நாள் நேற்று காலையில் ஃபோன் பண்ணி, நேற்று சார் முந்தா நாள் நைட்டு நான் வந்துட்டேன், இன்றைக்கி நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன், சாட்டர்டே சண்டே நான் ஃப்ரீயாக இருக்கேன், ஃபங்க்ஷன் வச்சுக்கிறீங்களா, இதாக பண்ணலாம், எல்லாம் பண்ணலாமான்னு கேட்டார். சண்டே வந்து தோழர்கள் வரமாட்டேங்க, ஸோ சாட்டர்டே ஒரு நாள் தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி சார், மழை வேறு நேற்று பெஞ்சு விட்டுருக்காரு, காலையில் எனக்கு ஃபோன் பண்ணும்போது மழை பெஞ்சிட்டு, சரி பண்ணிடலாம், இப்போவுமே ஒரு நம்பிக்கை படப்படன்னு ஏற்பாடு பண்ணோம். பட் இந்த படத்தை யார் ஆடியோ ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்கும், யாரை கூப்பிடலாம் அப்படின்னு, ஏன்னா ஒரு ஒரு சமூக அக்கறை, ஒரு அக்கறையோட ஒரு படம் பண்ணியிருக்கோம், அப்படிப்பட்ட இன்னொருத்தர் இந்த இந்த ஃபங்க்ஷனில் கிளம்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் சார் ட்ரை பண்ணேன். அது நம்பருக்கு போட்டால் வேற யாரோ எடுக்கிறாங்க, வேற யாரோ எடுத்து என்னென்னவோ பேசுனாங்க, எனக்கு முதல்ல புரியல. உடனே கஃபார் சாருக்கு போட்டேன், என்னான்னு கேட்டேன், இப்படி போட்டேன், அல்ல சார் அவருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் காலில் பேசுனீங்கன்னா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட, சார் எங்கே இருக்கிறீங்க, உங்களை நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னேன். என்ன சார், என்ன சார் விஷயம், இல்லை சார் நான் பார்க்கணும், இல்லை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. இப்படி சொன்னேன் நான், நாளைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் சார், நீங்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எத்தனை மணிக்கு எங்கேன்னு சொல்லுங்க, நான் இதான் அவர் சொன்னது. அதாவது ஒரு பெரிய இயக்குனர், நல்ல பெரிய நடிகரும் கூட, நான் நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்கிறேன், 70, 71 பண்ணியிருக்கேன். பட் ஆஸ் அ டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் பக்கத்தில் எல்லாம் வந்து உட்கார்றதுக்கே பாக்கி ஒன்று நமக்கு அப்படி இல்லை. ஆஸ் அ டைரக்டர் உண்மைகளை வந்து நம்ம வந்து பேசணும் சார், எண்ணிக்கை பெருசு இல்லை சார், எண்ணிக்கை பெருசு இல்லை, என்ன பண்ணுறோம் அப்படின்றோம் அப்படி நினச்சி பார்க்கும்போது, நான் வந்து இன்னைக்கு சாட்சி அகர்வால் அவர் பக்கத்தில் உட்கார்ந்துச்சு, அது எப்படா எந்திரிக்குன்னு பார்த்தேன், எந்திரிச்ச உடனே நான் போய் அவர் பக்கத்தில், ஆனால் நன்றி சார் நான் வந்ததுக்கு, திடீர்னு கூப்பிட்டு திடீர்னு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் ஒன்று சார், இந்த படம் நான் உங்களுக்கு போட்டியாக தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு போட்டி தான் சார் இந்த விஷயத்தில், நான் கூப்பிட்டு வச்சு கொலை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் சொன்னது, இந்த வயசில் உங்களோடையெல்லாம் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன்ல, இந்த வயசில் அந்த ரேஸில் உங்களோட நிற்கிறேன், ஃபஸ்ட் வரேனா செகண்ட் வரேனா லாஸ்ட்டில் வரேனான்றது அப்புறம் ரேஸில் நிற்கிறேன் உங்களோட, அதுவே பெருமையான விஷயம். அமீர் அப்படின்ற ஒருத்தரோட நான் இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கேன், அதுவே பெருமை தானே, பக்கத்தில் நிற்கும்போது. ஆ, அப்படி உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த படம் நீங்கள் பார்க்கணும் சார், பார்த்துட்டு எனக்கு ஒரு கால் ஷீட் தரணும். அதாவது
இதில் நான் புதுசு புதுசாக நடிகர்களை உருவாக்கணும்னு தான் நான் வந்து ஆரம்பத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அப்போ இருந்த அந்த அந்த எனர்ஜி இப்போ எனக்கு இந்த டைரக்டரில் நடிக்க வைக்கிறதுனால பல பயன்கள் இருக்கு. இப்போ நான் கணிசாரோட படம் பண்ணிக்கிட்டு இருக்கேனால சொல்கிறேன், நான் பேசாமல் சேரில் உட்காந்துட்டு சீனை சொல்லிட்டா போதும். கணிசார் வந்து சம்டைம்ஸ் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிடுவார், சம்டைம்ஸ் டைலாக் ரைட்டர் ஆகிடுவார், அப்புறம் தான் நடிப்பார். அதே மாதிரி நம்ம சேரில் உட்காந்துட்டு சீனை சொன்னால் போதும், அவங்க டெவலப் பண்ணி அவங்க அதை டெவலப் பண்ணி நம்ம சரியாக டைலாக் எழுதுனால கரெக்ட் பண்ணி இத்தனை நமக்கு வசதிகள் இருக்கு. அதனால தான் கேட்குறேன், புதுசாக ஒருத்தரை போட்டு அந்த அந்த பையனுக்கு சொன்ன மாதிரி ஏண்டா நடிக்க வேண்டிய அப்படின்ற அப்படி நம்ம வந்து பண்ணாமல் உண்மையில் தான் சார். அடுத்து கணிசார், கணிசாரை பற்றி நான் நிறைய பேசிட்டேன். அதாவது சமீப காலமாக நீங்கள் பார்க்காத சமுத்திரக்கனியை இந்த படத்தில் பார்க்கலாம். அவர் அழகான ஒரு ஹீரோ, அமைதியான ஒரு ஹீரோ, சாஃப்டான பேரோ சொன்னாங்க, அவர் சாஃப்டான இனிமையான ஒரு ஒரு ஹீரோ. ஆனால் அவருக்குள்ள ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஒளிஞ்சு கிடக்கிறான். அது அவருக்கு அவருக்கு தெரியல, நான் கொண்டாந்துட்டேன் வெளியே எடுத்துருக்கேன். ஒரு கமர்ஷியல் ஹீரோ, ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கு உண்டான அத்தனை பொட்டன்ஷியலும் அவர்கிட்ட இருக்கு, அதை தான் வெளியே கொண்டாந்துருக்கேன், அவ்வளோதான். ஏன் ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றாரு, ஏன் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது? ஆனால் அந்த ஏஜுக்கேற்ற ஒரு கேரக்டர், ஆனால் அதுக்குள்ள ஒரு வேகம், ஒரு பாசம், ஒரு துடிப்பு, இத்தனையும் வச்சு ஒரு கோபம். ஏன்னா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னை எடுத்துங்க, அமீர் சார் எடுத்துங்க, கனி சார் எடுத்துங்க, ஒரு நம்ம வந்து படம் பண்ணணும் பணத்துக்காக அப்படின்றது இல்லாமல் அது ஒரு பேஷனாக அதை லைஃபாக எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அப்படி வரும்போது சினிமாவை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டோம், சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஏதாவது நல்ல விஷயங்களை சொல்ல முடியுமா? ஏன்னா சினிமான்றது ஒரு நல்ல ஆயுதம், மீடியான்னு சொல்ல மாட்டேன், அவர் ஆயுதம், பயங்கரமான ஆயுதம். அதனால தான் அண்ணன் அன்னைக்கு சொல்லியிருக்காரு, மூன்று திரைப்படங்களை சென்சார் இல்லாமல் எனக்கு கொடுங்க, நாட்டின் தலைவிதியை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. அப்படியாப்பட்ட ஆயுதம் அது, அதை நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன், அதை முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன். இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த 80s ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த படத்தை என் திருப்தியாக ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். அதில் தான் சொன்னேன் சமுத்திரக்கனி சார். அவங்க இன்னொரு விஷயம் சார், நடிகன் டைரக்டர் இதெல்லாம் தாண்டி அமீர் சார்ட்ட நான் பார்த்தது எதுக்கு இந்த இந்த மரியாதை எனக்கு? நான் வந்து பார்த்து உங்களை நான் கூப்பிடணும்னு நேற்று சொன்னேன், எந்த இடம் எத்தனை மணி சொல்லுங்க நான் வரேன். ஒரு மனித நேயம் தான் அது, ஒரு எனக்கு வயசுக்கு கொடுத்த மரியாதைன்னு நினைக்கிறேன் நான். ஒரு மூத்த இயக்குனர் கூப்பரா இருக்கும், நம்ம கண்டிப்பாக போகணும், அதுதான் நான் நினச்சிக்கிட்டேன். அவர் ஏன் வரணும்? அதே மாதிரி கணிசாரை பற்றி ஒன்று கேள்விப்பட்டேன், ரமேஷ் வந்து முந்தா நாள் ஆஃபீஸ்க்கு நேற்றுனப்பா, நேற்று ரமேஷ் ஆஃபீஸ்க்கு வந்தார் சார். சின்ன விஷயம் தான் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம், திடீர்னு என்று சொன்னார், கணிசார் என்னை வந்து
ஷூட்டிங்கில் கூப்பிட்டாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இருக்கேன் ரமேஷ் வரியா அப்படின்னு கேட்டார். நான் போனேன். போன உடனே கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்து உன் டாக்டருக்கு செகண்ட் டைம் பணம் கட்டணும் ஃபீஸ் கட்டணும்ல இதா அப்படின்னு கொடுத்தாரு. அதை சொல்லும்போது சார் அந்த முகத்தில் என்ன சந்தோஷம் தெரியுமா? அதாவது நம்ம வாழ்றது வந்து நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கிறது இல்லை சார், அடுத்தவனுக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரிங்க. அது ஒரு பெரிய சொல்ல முடியாது சார், சொல்ல முடியாது. நடிகன் டைரக்டர் அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன், ஒரு மனிதன் உள்ளே இருந்ததுனால அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது சந்தோஷம், சந்தோஷப்படுத்துறது. பைபிளில் சொல்லியிருக்கு, அங்கே ஒரு இடங்கள சொல்லுவேன், ஏழைக்கு இறக்கப்பட்டு உதவி செய்கிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறதுக்கு ஒப்பாகிறான். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏழைக்கு இறக்கப்பட்டு உதவி செய்கிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறதுக்கு ஒப்பாகிறான். கடன், அந்த வார்த்தை பைபிளில் கடன் போட்டிருக்கு. ஏ அந்த கடன் will be in, will be returned with interest. அதான் கடன் வார்த்தை. ஏழை மீது இறக்கப்பட்டு நீ உதவி பண்ணினா இறைவனுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒப்பாகிறான். அந்த கடன் உனக்கு வட்டியோடு திரும்பி கிடைக்கும், 10 மடங்கு அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. நான் பைபிளை பற்றி பேசுகிறேன்னா எனக்கு, ஏன்னா அந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன், எனக்கு சின்ன வயசில் இருந்து அதை படித்து அதனால தான் சொல்கிறேன். அது அதே கருத்தை வந்து மற்ற மதங்களுடைய வேதங்களை சொல்லியிருக்கோம், சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக இருக்கும். அப்படி அந்த அந்த அதெல்லாம் வந்து நம்ம வாழ்றதுக்கு உண்டான அடையாளம் சார். நம்ம நடித்தவங்க ஒன்றும் அதெல்லாம் வேற. இதெல்லாம் தாண்டி ஒரு மனித நேயம்ன்றது வந்து நேற்று அந்த ரமேஷ் வந்து சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா கிரேட் சார். அடுத்து சரவணன் சார், அதாவது இந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறது அப்படின்றது வந்து வில்லன், அது அந்த காலத்தில் வில்லன் சொல்லுவாங்க. ஆனால் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறவங்களுக்கு தான் ஸ்கோப்ஸ் அதிகமாக இருக்கும் படங்களில். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல இடங்களில் ஹீரோவோட அவர் தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பார் இந்த படத்துலையும். நீங்கள் அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னாவே வில்லன்களுக்கு தான், அந்த ஆன்டி கேரக்டர் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஒரு அது இந்த நக்கலோட எம்ஆர் ராதெல்லாம் பண்ணுவார்ல, ஒரு நக்கல் கலந்த வில்லத்தன் மாதிரிலாம். இன்னைக்கு பிஎஸ் வீரப்பா மணந்தால் மகாதேவி இல்லையே மரணதேவி, அந்த அது படத்தில் பார்த்துட்டு பொம்பளைகள்லாம் அவ பயப்படுவாங்களாம் அவர் வெளியே வந்தார், சாதாரண வெளியே வந்தார். அப்படி ஒரு வில்லன் அவர். ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி பிஎஸ் வீரப்பா. 3 படம் பண்ணியிருக்கேன் அவர், நெஞ்சில் வந்தால் சாட்சி வெற்றி, 3 படம் பண்ணியிருக்கேன். இங்கேதான் நான் சத்த செட்டில் சத்தம் போட்டேன்னா தம்பி ஏமா சத்தம் போடுறேன். அவ்வளோ குழந்தைத்தனமான ஒருத்தர் படங்களில் பயங்கரமான வில்லனா. அந்த வில்லனை இப்போலாம் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபேஷனாக வந்து நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்கிறேன். நீயே வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கேரக்டரில் வந்தவர் தானே. இந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். என்ன ஒன்று இந்த படம் ரிலீஸ் ஆன ஒன்று வெளியே போனீங்கன்னா குழந்தைங்கள்லாம் உங்கள் பக்கத்தில் வர மாட்டாங்க, அதுதான் அப்படி குழந்தைங்கள்லாம் மிரட்டி வச்சுருக்கீங்க படத்தில். அடுத்து செல்வகுமார் சார் யாரை பற்றி நான் சொல்லணும்னா அது ஒரே வார்த்தையில், அவர் என் குடும்பத்தில் ஒருத்தர்.
ஜெய நடிகனாகும் போது அவர் ஒரு பத்திரிகை நிருபராக இருந்தார். அப்போ நான் கூப்பிட்டு விஜய்க்கு பிஆர்ஓவாக நான் இப்போ பல இடங்களில் சொல்லியிருக்கேன், விஜய் இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, அவனை ஒவ்வொரு படியாக தூக்கின அத்தனை இயக்குநர்களும் காரணம். அதில் முக்கியமான பங்கு செல்லுக்குமார், பத்திரிகாரங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படி என்னென்ன அதுக்கான கஷ்டப்பட்டிருக்காரு எனக்கு தான் தெரியும். ஸோ அவர் என் குடும்பத்தில் ஒரு ஒரு வார்த்தையில் அடுத்து இந்த படம் எனக்கு திருப்தியாக வந்திருக்கு அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன்னா காரணம் என்னுடைய ஒளிப்பதிவாளர், என்னுடைய எடிட்டர், என்னுடைய மியூசிக் டைரக்டர் இவங்க எல்லாம்தான். என் மியூசிக் டைரக்டர் சொன்னார், நான் வந்து பாட்டை எல்லாம் தான் முதல்ல நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் ஒரு இடத்துல வந்து பேரண்ட்ஸுக்கும் அந்த குழந்தைக்கும் உண்டான ஒரு நெருக்கத்தை நான் ஒரு நாலஞ்சு சீனில் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சீனில் பண்ணி வச்சுருந்ததை அப்போ தான் எடிட்டர் சொன்னார், சார் இப்படி ஒரு ஒரு சாங்கில் அந்த ஷார்ட்டையெல்லாம் போட்டு எனக்கு காமிச்சார், சார் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னாரு. அப்போ தான் இந்த பாட்டு சரி ஒரு பாட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் நடுவில் வந்து இப்படி ஒரு ஒருத்தன் அவர் அத்தான் அழுகணும் அப்படின்னு நான் பாடி சும்மா இப்படி வேணும் அப்படின்னு நான் பாட்டு கத்துனேன், பாடலை இப்போ பார்த்துருப்பீங்க. அது ஒரு அழுகுரல், ஒரு தந்தையின் ஒரு அழுகுரலை நான் வந்து பதிவு பண்ணேன். அது உடனே இப்படியே இருக்கட்டும்னு அதை வச்சுட்டேன். யாரையா வச்சு பாட வைங்கன்னு சொன்னேன், இல்லை இல்லை இதையே வச்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தரம் அப்படித்தான், அடா தடா அடா தடா மனுஷா நம்ம ஆட்டு மோட்டா அடங்கிடுவே மனிதா அப்படின்னு ஒரு பாட்டு, அதையும் என்ன பாட சொன்னார் தேவா சார் இல்லைன்னு அதில் தப்பிச்சுட்டேன், இதில் மாட்டிக்கிட்டேன். அப்படி கத்துனதை வச்சுட்டார் பாட்டில். அப்படி தான் அந்த பாட்டு வந்துச்சு. இந்த படம் உருவாக காரணமாக இருந்த அத்தனை பேரும் எடிட்டர்ஸ், இந்த கேமராமேன்லாம் வந்துக்கிட்ட வந்து பட்ட மாட்டிக்கிட்டு பட்ட பாடு பாவம். ஒரு நாள் கூட கேமரா கீழே வைக்கலை, தோல்லை சுமந்துக்கிட்டு பின்னாடி தள்ளிக்கிட்டே போவேன் நான். நன்றி சார் உங்க எல்லாருக்கும். இந்த இடத்துல நான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி. அடுத்தது என்னுடைய கதாநாயகி ரெண்டு பேரும், ஒருத்தர் எங்க உட்காந்துருக்காங்க, ஏங்க மேல வர மாட்டீங்களா, எங்க மேல போவோமா, நீங்க வாங்க மேல வாங்க. ஓ நீங்க வந்து ஃபங்க்ஷன் பார்க்க வந்தீங்களா, அதெல்லாம் வந்து இல்லை வந்து இல்லை. அவங்களுக்கு ஃபுல் டே இன்னைக்கு ரிஹர்சல் இருந்துச்சு, இது ஷூட்டிங் இருந்துச்சு எனக்கு தெரியும். ஆனால் சார் வந்து டேட் கொடுத்துட்டாரு, எப்படியாவது நீங்கள் வரணும் அப்படின்னு. சார் எப்படியாவது முடிச்சுட்டு பாதி டேல மார்னிங் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் எப்படியாவது கேட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க, வர முடியல. அதுவும் தொழில் தான், தப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் திடீர்னு நாங்கள் சொன்னோம் அப்படி எப்படியோ வந்துட்டாங்க. ரொம்ப நன்றிமா. அதே போல் இந்த சாட்சி, அது என்ன பிஸியாக இருந்தாலும் சரி நான் ஃபோன் பண்ண உடனே, சார் எங்கே எப்போ சார் ஃபங்க்ஷன், வந்துடுறேன் சார், என்ன வேலை இருக்குதாமா, வேலை இருந்தாலும் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு வந்தாங்க. இந்த குழந்தைன்னு சொல்லணும், ஆனால் பார்த்தா பெரிய பொண்ணு மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு படத்தில். சில இடங்கள் வந்து அவரும் அனி சாரும் அவள் பண்ண சீன்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. எமோஷன் ஃபீல் அதில் க்ரைம், ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் தான் பேசு, அதுக்குள்ளே இந்த அடுத்த ஒரு முக்கியமான ஒரு
டிஃப்ரெண்டான விஷயம் என்னென்னா, ஹீரோவுக்கு தானே எல்லோரும் வந்து இன்ட்ரொடக்ஷன் சாங் வைப்பாங்க, ஏன் வில்லனு வைக்கக்கூடாதா? ஏய் சோமாரி, நான் தாண்டா கொலை பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி ஒரு சாங் இதில் வந்து பாடுச்சு. அது ஒரு வித்தியாசமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். கணிசா சொன்னார் அவருடைய தயாரிப்பாளர் நஷ்டம் படைஞ்சிடக்கூடாதுன்னு. சார் ஓடிடியில் நல்லா ப்ரைஸ் கொடுப்பாங்க சார், கொடுத்துருங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, நான் வந்து வெகுஜனங்களுக்காக தியேட்டரில் நம்ம படம் எடுத்து அது தியேட்டரில் 100 நாள் ஓடுதா, 50 நாள் ஓடுதா, 5 நாள் ஓடுதா, தியேட்டரில் அந்த படம் ஓடி அந்த ஜனங்களோடு நம்ம உட்காந்து ஒரு 4 இடத்தையாவது கிளாப் பண்ணுவோம், அதை ரசிக்கிறது இருக்கு பாருங்கள், அது எந்த பணத்துக்கு ஈடாகாது. அப்புறம் சக்ஸஸ் ஆனால் ஓடிடிக்கு கொடுப்போம், சக்ஸஸ் ஆகும். படத்தை படம் எப்படி இருக்குதுன்றது இல்லை சார், என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம உழைச்சிருக்கோம் சார், உழைச்சிருக்கோம். நான் எவ்வளோ கடுமையாக உழைச்சேன் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம உழைப்பு வீண் போகாது, இதுவும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இறங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், அதற்கு தகுந்த மாதிரி உனக்கு பணம் கொடுப்பேன். திரும்ப திரும்ப தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் பைபிளில் இருந்து சொல்கிறேன். இது ஒரு இவர் பைபிளில் இருந்து சொல்கிறாரு, இந்த மதத்தை பரப்புறாரு அது இது அப்படின்னு. நாளைக்கு எவ்வளோ ஒருத்தன் கேஸ் போடுவான், ஏன்னா எனக்கு நான் சின்ன குழந்தையிலேருந்து அது அந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன், எனக்கு சொல்லிக் கொடுத்தது பைபிள். எல்லா இப்போ நான் சொல்கிற அத்தனையும் அத்தனை வேதத்துலையும் இருக்குது, நீங்கள் என்ன கேட்டுங்க, அவர் சொல்லுவார். நான் சொன்னதெல்லாம் அவர் அமித்ஷா இது எதுவும் வேதத்துலையும் இருக்கும், எனக்கு தெரிஞ்சது பைபிள். இதோ யாராவது ஒருத்தர், இது நடந்தது சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி சார், தெரியாதனமாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசுகிறேன். கஷ்டப்பட்டு படிச்சின்னா படிச்சு படிச்சு எழுதினா பாஸ் பண்ணிடுவேன், திருப்பதி உண்டியலில் பணம் போட்டால் பாஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நான் என்ன மோட்டிவில் பேசினேன், திருப்பதி உண்டியலில் நீ பணம் போட்டால் பாஸ் பண்ண மாட்டேன், ஒழுங்காக படிச்சுனா பாஸ் பண்ணுவடா அப்படின்னு சொன்னேன். 4வது நாள் ஒருத்தன் கேஸ் போடுறான், இவர் கிறிஸ்தவனாக இருப்பதால் திருப்பதி ஏழுமலையான கிண்டல் பண்ணிட்டாரு. நான் சொன்னேன், வேளாங்கண்ணி உண்டியல்ல போட்டாலும் நீ பாஸ் பண்ண மாட்டேன், மசூதியில் போய் போட்டாலும் பாஸ் பண்ண மாட்டேன், ஒழுங்காக படித்தா தாண்டா பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எடுத்துக்கிறாங்க. அதனால் மேடையில் பேசுறதுக்கே பயமாக இருக்கு. பயமாக இருக்குன்னா பயப்பட்டு பயப்பட்டா வாழ முடியாது, ஏன்னா போராடியே வாழ்ந்துட்டோம் நாங்கள், முதல் படத்துலேருந்தே போராடிட்டோம். ஏன்னா நம்ம வந்து நாட்டில் நடக்கிற தவறு அரசியல் நடக்கிற தவறுகளை தைரியமாக சொல்கிறோம். அதுதான் ஒரு மீடியாக்காரங்களுக்கும் எங்களுக்கும் அதுதான் வேலை, அதுதானே சொல்லணும். அதனால் அடிபட்டு எங்களுக்கு வந்து அது காய்ச்சி போச்சு. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் வந்து ஒரு எல்லா மதங்களையும். இப்போ நான் பைபிளை பற்றி சொல்கிறேன்னா, அது கடவுள் எங்களுக்கு சொல்லியிருக்காரு, இப்படி இப்படி நடந்தீங்கன்னா இப்படி இப்படி கிடைக்கும், நீ கஷ்டப்பட்டீங்கன்னா உனக்கு கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. நான் யாராவது இவான் அண்ணாச்சி நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு, கொஞ்சம் தான் நடிச்சிருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வரல, அவருக்கு சப்ஸ்டியூட்டாக அவர் பிக் பாஸில் மாட்டிக்கிட்டாரு, அதனால் இந்த சின்ன பாஸ் அனுப்பிச்சிருக்காரு. இவர் நடிச்சிருக்காரு படத்தில், அவர் வில்லனுடைய. ஸோ இந்த விழாவுக்கு இவ்வளோ நேரம் நிறையா நான் அறுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து 2 பேர் பேசணும்.
அடுத்து ஹீரோயின் வந்திருக்காங்க அவங்க பேசுவாங்க.